பால்வாடி டீச்சர் பேசுறேன், நல்லா இருக்கீங்களா? கவிதா, கவிதா டீச்சர் பேசுறேன். நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? சரி, இது தடுப்பூசிலாம் ஒண்ணு இன்னைக்கு உங்களுக்கு இன்னையோட 74 நாள் ஆகுது. தடுப்பூசிலாம் போட்டுருவாங்க, விஹெச் வந்து போடுறேன்னு சொல்லியிருக்காங்க, போட்டுருவாங்க. இப்ப நீங்க போக முடியாது, 144 தடை உத்தரவுனால போக முடியாது. அவங்க மருந்து எடுத்துட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட சொல் என்னட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட நான் சொல்றேன், போட்டுருவாங்க. போலிக் ஆசிட் டேப்லெட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை கண்டினியூவா எடுத்துக்கோங்க. அயனும் கால்சியம் எடுத்துக்கையில மாத்தி சாப்பிட்டுக்கலாம். 3 மாசத்துக்கு தானே, அதுக்கப்புறம் அயனு வித்து போலிக் ஆசிட் அதுலயே வந்துடும். இது போலிக் ஆசிட் மாத்திரை. வெளியில எல்லாம் எங்கேயும் போகாதீங்க. இப்ப இது கொரோனா வைரஸ்னால ரொம்ப இதா இருக்கு, மாசமா இருக்கு உங்களுக்கு எல்லாம். ஏதாவது சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீட்டுக்கும் யாரையும் அதிகமா விடாதீங்க, நீங்களும் வெளியில போகாதீங்க. ஏதாவது பண்ணா கையை அடிக்கடி கழுவிக்கங்க. முகம் வாயில எல்லாம் கையை அதிகமா கொண்டுட்டு போவாதீங்க. வீட்லயே இருங்க, வீட்லயே இருக்கதுதான் சேஃப்டி. ஏதாவதுனா எனக்கு சொல்லுங்க. என் நம்பர் வச்சிருக்கீங்க, என்ன கூப்பிடுங்க. லட்டி விஹெச் என்ன, இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு இதா இருந்தா சொல்லுங்க. இப்ப மூணாவது மாசம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதான் வாந்தி வாமிட்டு மயக்கம் தலைக்குத்தலையும் இருக்கா? வேற ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க, விஹெச் சென்டர் சொல்லுங்க, இல்லாட்டி என்னட்டே சொல்லுங்க. நான் வந்து இடையில எங்களுக்கு இந்த 144 தடை உத்தரவு முடிச்சுன்னா வந்து பாக்குறோம் நாங்க. சாப்பிடலாம். தண்ணி சத்து அதிகமா உள்ள எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை நம்மளுக்கு கிடைக்கிறது, சீக்கிரம் வீட்டில் கிடைக்கிறது முருங்கைக்கீரை, சுண்டைக்காய் வத்தல், பேரிச்சம்பழம், இந்த மாதிரி கொய்யாப்பழம் இருந்துச்சு, கொய்யாப்பழம், இளநீர், இதெல்லாம் சாப்பிடுங்க. சாப்பாடு ஒரு வேளை 3 வேளை சாப்பிட்றத 4 வேளை 5 வேளை உங்களுக்கு எப்போ பிடிக்குதோ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க. மனசு உங்க வீட்டுக்காரங்களும் இல்லையா? வச்சுக்கோங்க, ஃபோன் பண்ணி பேசிக்கோங்க. கதை பாட்டு மியூசிக் இந்த மாதிரி கேளுங்க. டிவி பாருங்க, மியூசிக் கேளுங்க, பாட்டெல்லாம் கேளுங்க. அந்த பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டில் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு எது பிடிக்குதோ, எது உங்களுக்கு மனசுக்கு ரிலாக்ஸ் ஆகுதோ அதை செய்யுங்க. பாட்டு கேளுங்க, மியூசிக் கேட்குறது பிடிக்குதுன்னா மியூசிக் கேளுங்க, உங்கள் வீட்டுக்காரோட பேசுங்க, நல்லா மனசு விட்டு நல்லா ரிலாக்ஸ்.